என்சிஆர்டி கிரேட் 12 சாப்டர் 9 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோடைய புக் பேக் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 9.9, ஹவு மெனி ஜாமெட்ரிக் ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள் இந்த ஃபாலோயிங் கோஆர்டினேஷன் என்டிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜாமெட்ரிக்கெல்லாம் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் தான் வரணும், ரைட்? ஸோ அப்போ சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் நமக்கு இதில் ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் வரதான்னு பாருங்கள். C2O4 கொடுத்துருக்காங்க, அண்ட் ரெண்டுமே ஆக்டாஹைட்ரல் தான். அப்போ C2O4னா என்னது? ஆக்சிலேட் லிகேன். ஸோ அதனால் நமக்கு ஓஓ லிங்கேஜில் தான் வரும். அதே மாதிரி எல்லாமே ஆக்சிஜன் தான் லிங்காக இருக்க போகுது நமக்கு, ரைட்டா? அப்போ என்னாகும், இப்போ இது ரெண்டு ஒரு லிகேண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது ரெண்டு ஒரு லிகேண்டு, ஸோ இது ரெண்டு ஒரு லிகேண்ட், இப்படி தான் இருக்கும். எல்லாமே நமக்கு எப்படி தான் இருக்குது? ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். இதில் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் பார்க்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த காம்பவுண்டில் என்ன கிடையாது நமக்கு? நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர், ரைட்? இப்போ ரெண்டாவதாக கொடுத்தத பாருங்கள், சிஓ செகண்ட் காம்பவுண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. CO NH3 3 times அண்ட் CL3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன டைப்பில் இருக்குன்னா, இட் சிமிலர் வித் MA3B3 டைப்பு. ஸோ MA3B3யை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வரும்? சிஸ்டன்ஸ் வராது, அதுக்கு போலாக ஃபேஷியல் அண்ட் மெனிடோனியல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதுக்கே இப்போ வரைஞ்சிடலாம் பாருங்கள். CO அப்படின்னு எழுதிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல் இந்த வேலன்ஸியை ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாமா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு CL, இங்கே ஒரு CL, இங்கே ஒரு CL, அண்ட் இங்கே ஒரு NS3, இங்கே ஒரு NS3, அண்ட் இங்கே ஒரு NS3. ஸோ அப்போ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு எதை ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபேஸ், இந்த ஆக்டாஹைட்ரலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேஸ், தெரியுதா? இப்போ நான் அங்கே அண்டர்லைன் பண்ணுறது, இது நமக்கு ஒரு ஃபேஸ், இந்த ஃபேஸ் ஆக்குப்பை பண்ணும். அதே மாதிரி இந்த NS3 நம்ம சேர்த்தாலும் நமக்கு என்னாகும்? இதுவும் நமக்கு ஒரு ஃபேஸை ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கும், ரைட்? ஸோ உள்ளேருந்து பார்க்கும்போது என்னது? இது ஒரு ஃபேஸ். அப்போ இந்த ஐசோமர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேஷியல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இதே ஐசோமரை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரைகிறேன். இப்போ CO, அண்ட் இங்கே எதுவுமே ட்ரான்ஸாக இருக்காது. நம்ம முன்னாடி வரைஞ்சதில் எல்லாமே ஒன்னோட ஒன்று 90 degrees தான் இருக்கும், எதுவுமே 180 degrees வராது. இப்போ அடுத்து வரைய போகிறது பாருங்கள், இங்கே ஒரு CL, இங்கே ஒரு CL, அண்ட் இங்கே ஒரு CL, அண்ட் இங்கே NS3, இங்கே NS3, இங்கே NS3. இப்போ பாருங்கள், ஒரு NS3 நமக்கு சிஸ்டில் இருக்கும், இன்னொன்று ட்ரான்ஸில் இருக்கும் பாருங்கள். இதுவும் அண்டர்லைன் பண்ணுற பாருங்கள், இதுவும் இதுவும் ட்ரான்ஸு. பட் ஆனால் இது எப்படி இருக்குது பாருங்கள், சிஸ்டில் இருக்கும். அதே மாதிரி குளோரினை பொறுத்த வரைக்கும் இந்த குளோரினும் இந்த குளோரின் ட்ரான்ஸு, பட் சிஸ்ஸும் இருக்கும். ஸோ அப்போ அது ரெண்டுமே வரும். ஸோ இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? மெரிடோனியல் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ இங்கேருந்து நான் வந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஒரு இந்த ஆரிஜினை வச்சுட்டு லைன் போட்டனா கரெக்டானாகவும் ஒரு மீடியனில் நமக்கு இது எல்லாமே கட் ஆகும். மூணு லிகாண்டுனாகவும் ஒரு செமி சர்க்கிளில் கட் ஆகும். அதனால தான் சொல்லுவோம் நம்ம மெரிடோனியல் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். மெரிடோனியல், இதுக்கு இன்னொரு பேர் சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சிஸ்ஸும் வரும் ட்ரான்ஸும் வரும், ரைட்டா? அப்போ செகண்ட் காம்பவுண்டு A3B3னால நடக்கணும் ஃபேஷியல் அண்டு மெரிடோனியல் ஐசோமர் பாசிபிளாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி கொடுத்தது எல்லாமே ஒரே டோனார் தான், அதனால இங்கே என்ன வராது? நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ், ரைட்? தேங்க்யூ.